Praise the Lord. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபரேசரான் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபரேசரான் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்களை உயர்த்தி எல்லா நேரும் கட்சியிலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கட்டரே. எல்லா நேரும் கட்சியிலும் வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கட்டரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும். ஓ நல்ல எவனேசராய், நல்ல எவனேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா.
தாழ்த்துகிறோம், நன்றியோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசு. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து நமக்கு அடிச்சுவடுகளை மாதிரியாக வைத்து போனார் என்ற வார்த்தையை மையமாக கொண்டு கடந்த 10 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி வருகிறார். கிறிஸ்து சஞ்சரித்த அல்லது கிறிஸ்து தெரிந்து கொண்ட இடங்களில் 7 இடங்களை வைத்து நாம் தொடர்பாகவே தியானித்து வருகிறோம். பெத்லகேம், நாசரேத், யோர்தான், வனாந்திரம், எருசலேம், கொல்கதா, ஒலிவமலை என 7 இடங்களை மையமாக வைத்து தான் கடந்த 10 வாரங்களாகவே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த வாரம் வரைக்கும், கொல்கதா வரைக்கும் நாம் தியானித்திருக்கிறோம். இன்னும் அநேகம் உண்டு. அது பேசிட்டு இருந்தால் பேசிட்டே இருக்கலாம். ஆனாலும் இன்று நாம் ஒலிவு மலைக்கு நேராக கடந்து போக போகிறோம். யோவான் சுவிசேஷம் 8:1 ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். இயேசு ஒலிவமலைக்கு போனார். கிறிஸ்துவோட மோஸ்ட் ஃபேவரட் பிளேசஸ்ல ஒன்றுதான் ஒலிவமலை. ஹாலேலூயா. லூக்கா 22:39 என்று நினைக்கிறேன், அவர் வழக்கத்தின்படி ஒலிவமலைக்கு போனார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவமலைக்கு போய் இருக்கிறது தான் அவர் வழக்கமாய் கொண்டிருந்தார். அவருடைய ஃபேவரட் பிளேஸில் ஒன்று தான் இந்த ஒலிவமலை. இந்த ஒலிவமலை நமக்கு எதை காண்பிக்கிறது? இந்த ஒலிவமலையின் அனுபவம் நமக்கு எதை நினைப்பூட்டுகிறது? மத்தேயு சுவிசேஷம் 24:3 பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன சொல்ல வேண்டும்? ஒலிவமலையில் கிறிஸ்து இருந்த போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதுவரை சீஷர்கள் என்ன கேட்டார்கள்? ஆண்டவர், எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களில் யார் பெரியவனா இருப்பா? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனா இருப்பா? இப்படியே கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்கள் ஒலிவமலையில் உட்கார்ந்திருந்த கிறிஸ்துவினிடத்தில் வந்து கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இந்த ஒலிவமலையிலிருந்து மேலே ஏறி போனார் அல்லவா? அப்பொழுது தூதர்கள் வந்து அவரை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த சீஷர்களிடத்தில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? எப்படி அவர் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்படி என்றால் இந்த ஒலிவமலை எதை காண்பிக்கிறது? ஒலிவமலை கிறிஸ்துவின் வருகையை காண்பிக்கிறது. இந்த ஒலிவமலை எதை நினைப்பூட்டுகிறது? எஸ், இந்த ஒலிவமலை நினைப்பூட்டுகிறது என்ன தெரியுமா? அவருடையவர்களை சேர்த்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். அவருக்குரியவர்களை சேர்த்துக்கொள்ள அவர் வரப்போகிறார். ஹாலேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமாய், கிறிஸ்து வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? எப்படி வரப்போகிறார்? இந்த தூதர்கள் என்ன சொன்னார்கள்? அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பிரைஸ் தி லார்ட், எஸ், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி அவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். இந்த செய்தியின் மிகவும் முக்கியமான ஒரு பகுதிக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இனி நடக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். சத்ருவானவன் இந்த வார்த்தைகளை ஒருவர் இருதயத்திலுமிருந்து பொறுக்கி கொண்டு போகாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் வேலியடைத்து பாதுகாப்பாராக. சிந்தைகளை நேராக்குவோம் பயபக்தியோடு. பிரைஸ் தி லார்ட். இதை தியானித்த போது எனக்குள்ளாக உண்டான நடுக்கம். கர்த்தருடைய ஆவியானவரை பலப்படுத்தி அவரே தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். ஒரு காரியத்தை நான் ஆரம்பத்திலே சொல்ல விரும்புகிறேன், ஏசு சீக்கிரம் வரப்போகிறார். ஓ, இவ்வளவுதான் சத்தமா? ஏசு சீக்கிரம் வரப்போகிறார்.
தூதர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள், அவர் எப்படி போனாரோ அப்படி வருவார் என்று. நன்றாய் கவனிக்க வேண்டும், அவர் எப்படி போனாரோ, அவர் எப்படி வந்தாரோ அதே போல் வருவார் என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர் எப்படி போனாரோ அதே போல வருவார். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து பூமியில் எப்படி வந்தார். இயேசு கிறிஸ்து பூமியில் எப்படி வந்தார், அவர் மாம்சமாகி, ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை அவர் மாம்சமாகி மேரியின் வயிற்றில், மரியாளின் வயிற்றில், ஒரு சின்ன குழந்தையாக பிள்ளையை துணியிலே சுட்டி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். ஒரு குழந்தை பெத்லகேமில் பிறந்தார், நாசரத்திலே வளர்ந்தார். தேவனை பிரியப்படுத்துகிற நீதியை யோர்தானிலே நிறைவேற்றினார். தேவனுக்கு பிரியமானவைகளை செய்து முடித்தார். ஒரு குழந்தையாக வந்தார், குழந்தை இயேசு. ஆனால் அவர் மரணத்தை ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். உலக சக்கரவர்த்திகள் என்று போட்டப்படுகிறவர்கள் மரணத்துக்கு முன்பாக அடி பணியும் போது அந்த மரணத்தை அவர் ஜெயித்தார். பலர் வந்து பல சரித்திரங்களை படைத்த போது என் ஆண்டவர் வந்து சரித்திரத்தை இரண்டாக பிரித்தார். ஓ, அவர் மரணத்தை வேண்டவர், உயிரோடு எழுந்தவர், சத்துருவின் தலையை நசுக்கினவர். இனி அவர் வரப்போகிறது திருப்பி ஒரு குழந்தையாட்டு கிடையாது, இனி ஒரு மேரியின் வயிற்றில், இனி ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் கிடையாது. இனி அவர் வரப்போறது அவர் எப்படி ஜெயித்தவராய் ஏறி போனாரோ, அவர் எப்படி ஜெயித்தவராய் ஏறி போனாரோ அப்படி அவர் ஜெயிக்கிறவராக இறங்கி வருவார். அப்படி என்றால், ஆகவேதான் நான்கு சுவிசேஷத்திலையும் கிறிஸ்துவின் பிறந்த தேதியை குறித்தோ பிறந்த நேரத்தை குறித்தோ அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. காரணம், அந்த ரோல் முடிஞ்சாச்சு. ஹாலேலூயா. ஆனால் இன்று உலகம் விரும்புவதும் அதே கிறிஸ்துவை. ஆகவேதான் தேவன் ஆலயமாய் தெரிந்து கொண்ட தங்கள் இருதயத்திலே இடம் கொடுப்பதை விட்டு மீண்டும் ஒரு குடிலை உருவாக்கி வைத்து, ஹாலேலூயா ஹாலேலூயா, அவர் வருவது இனி ஒரு குழந்தையாக கிடையாது. அப்படி என்ன கேட்கலாம், கிறிஸ்மஸ் கொண்டாடுவது தப்பா? ஒரு தப்பும் கிடையாது. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தப்பு கிடையாது, கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்வது தப்பு கிடையாது. ஆனால் அதே வேளையில் ஒரு காரியம் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், இனி அவர் வரப்போகிறது குழந்தையாக அல்ல, இனி அவர் வரப்போகிறது ராஜாதி ராஜாவாக, இனி அவர் வரப்போகிறது வெள்ளை குதிரையின் மேல். அநேக கிரீடங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஹாலேலூயா. அவர் வரப்போகிறார். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சீஷர்கள் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். என்ன வெளிப்படுத்தி கொண்டீங்கள்? எச்சரிக்கையாயிருங்கள். அதில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்க அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். ஹாலேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், இந்த சிலரிலும் கொஞ்ச பேர் வஞ்சிக்கப்படுறாங்களா? அந்த பலர்ல ஒரு ஆளா இருக்கிறதே பெரிய விஷயம், இந்த சிலர்ல ஒரு ஆள், ஹாலேலூயா, அது அதிலும் பெரிய விஷயம். ஆனா இந்த சிலரிலும் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று பேதுருவோ யோவானோ சொல்லவில்லை. வார்த்தையாம் கிறிஸ்து உரைக்கிறார், இந்த சிலர். அப்போ இதுல வஞ்சிக்கப்படுறவங்க யாரு? தெளிவா எந்த வசனம் சொல்லி இருக்கிறது? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வஞ்சிப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளே, அற்புதத்துக்காகவும் அடையாளத்துக்காகவும் ஓடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். வசனத்தை நோக்கி ஓடி வாருங்கள். வசனம் தான் ஜீவன் இருக்கிறது. அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடி ஓடுகிறவர்கள் வஞ்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஹாலேலூயா. ஆண்டவர் சொன்ன, அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் நடந்தாலும் நீ நம்பாதப்பா. உன்னை சத்தியத்தை விட்டு விலக்குகிற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானி தருகிறான். அது மாத்திரமல்ல, வருகையை குறித்து கர்த்தர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னார். வாசியுங்கள் மத்தேயு 24 அதிகாரத்தின் 30 வசனம். வேகமாக அநேக வசனங்கள் வாசிக்க வேண்டி இருக்கிறது. 24:30. அப்பொழுது மனுஷகுமாரருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். பிரைஸ் தி லார்ட். மனுஷகுமாரன் வல்லமையோடும்
மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேலிருந்து வருவார், பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். மனுஷகுமாரன் எப்படி வரப்போகிறார்? வல்லமையோடு. அவருடைய வல்லமையை குறித்து பேசி நான் பேசிட்டே இருக்கலாம். ஓ ஹல்லேலூயா, அதை விவரிக்க முடியாத வார்த்தை இல்லை. ஒவ்வொரு அவயவமாக எடுத்து பேசினாலும் பேசலாம். என்ன பேசலாம்? அவருடைய கண்கள் யோவானுக்கு வெளிப்படுத்தின காரியங்களிலே ஒரு காரியம், அவன் கிறிஸ்துவை பார்த்தபோது யோவான் இப்படி சொல்லுகிறான், வெளிப்படுத்தின 1:14, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. என்ன அக்கினி ஜுவாலை போன்றது? கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது சொன்னார், நான் சோதோம் வரைக்கும் போய் ஒன்று பார்த்துட்டு வரேன். என்ன பார்த்துட்டு வரேன்? அங்கே எழும்பின கூக்குரல் கேட்டது, என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆண்டவர் என்னன்னு பார்க்க போனார். எல்லாருக்கும் தெரியும், சோதோம் எரிந்து தரைமட்டமானது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அந்த பார்வைக்கு முன்பாக யாருக்கு நிற்க முடியும்? ஒரு பட்டணமே. அந்த பட்டணத்தில் ராஜா துவங்கி பிரேசலான் இன்று வரைக்கும் அதில் ஒரு துண்டு கூட கிடைக்காத அளவுக்கு, எரிந்து நாசமாக போகிற அளவுக்கு அவருடைய கண்கள் எவ்வளவு வல்லமை உள்ளது. ஓ மனுஷகுமாரன் இந்த வல்லமையோடு இறங்கி வர போகிறார். எப்படி பூமி புலம்பாமல் இருக்கும்? ஏன் புலமோ? ஹல்லேலூயா. ஏ உலகமே, ஏ கோத்திரத்தாரே, அன்று அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானதிலே உங்களை போல நம்மை போல ஒருவராய் வந்தார், அன்று ஏற்றுக்கொள்ளவில்லை, இன்று அவர் அப்படி வரமாட்டார், இன்று வல்லமை பொருந்தினவராய் வருவார். ஹல்லேலூயா. தேவன் தந்த கிருபையின் தருணங்கள், தேவன் தந்த கிருபையின் தருணங்கள், இதை நஷ்டப்படுத்துகிறவர்கள் புலம்பும் ஒரு நாள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளே என்று சொல்லி ஓ கரங்கள் இரண்டை விரித்து இன்றும் அழைத்துக் கொண்டிருக்கிற, ஓ ஹல்லேலூயா, அழைப்பை நிர்விசாரமாய் தள்ளுகிறவர்கள் புலம்பும் ஒரு நாள் வரப்போகிறது. அது எந்த நாள்? ஓ மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வரும் அந்த நாள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போன்றது. அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களில் தான் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களில் தான் மோசேக்கு கிருபை கிடைத்தது. அந்த அக்கினி ஜுவாலை போன்ற கண்களில் தான் இன்று தேவன் நமக்கு கிருபை தந்து கொண்டிருக்கிறார். ருசித்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபை ஆண்டவரே. ஓ கண்களின் வல்லமை, அவருடைய சத்தத்தில் வல்லமை இருக்கிறது. சங்கீதம் 29:4 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும். உயரமாய் ஸ்டெடியா வளரக்கூடிய மரம் கேதுரு மரம். அதனுடைய வேர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படி எந்த காற்றுக்கும் இந்த எந்த ஒரு புயலுக்கும் இந்த கேதுரு மரம் சீக்கிரத்தில் விழாது. அப்படிப்பட்ட உயரமாய் தலை நிமிர்ந்து நிற்கிற கேதுரு மரம் அவருடைய சத்தத்துக்கு முன்பாக முறிந்து போய்விடும். பிராமின் சத்தமா சொல்லுவீங்களா? அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும். அவருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்யும். பெண்மான் எப்பொழுது குட்டி போடும் தெரியுமா? இடி இடிக்கிற சத்தத்துல. ஓ பயங்கர சத்தமா இடி இடிக்கும் போது இந்த பெண்மான் குட்டி போடுமா? அப்படி என்றால் அவருடைய சத்தம், ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தத்தினாலே பூமி உருகி போகிட்டு. சத்தத்தின் வல்லமை, இந்த வல்லமையோடு அவர் வரப்போகிறார். வார்த்தையின் வல்லமை, அதை விவரிக்கவே முடியாது, அதை வர்ணிக்கவே முடியாது. உண்டாகட்டும் என்று சொன்னால் உண்டாகும். ஹல்லேலூயா. இன்று மனிதன் பார்த்து பிரமிக்கிற ஹல்லேலூயா, சூரியனை படைக்க அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் அனுப்பினார், உண்டாகட்டும் என்று சொன்னார், உண்டானது. ஹல்லேலூயா. அதே போல கனியை தேடி ஒரு மரத்தினிடத்திலே போகிறார், அதில் கனி இல்லை என்றதும் அவர் சபித்தா, ஒரே நாளில் அது பட்டு போயிட்டு. அவர் இந்த வல்லமையோடு வரப்போகிறார். அவருடைய வார்த்தையின் வல்லமை, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 19 எடுக்க வேண்டாம், அவர் வாயிலிருந்து பட்டயம் புறப்படுமா? ஹல்லேலூயா. கருக்குள்ள பட்டயம் புறப்படுமா? இந்த வல்லமையுள்ள தேவன்தா வார்த்தைகளை தந்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய
கையே. ஹாலேலூயா. மோசே இடத்தில் ஆண்டவர் சொன்னா, நீ போ எகிப்துக்கு, நீ போ, உன்னை கொண்டு நான் என் ஜனங்களை மீட்டு கொண்டு வருவேன், ஆனாலும் பார்வோனின் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். ஏன்? அவன் என் கையின் வல்லமையை கண்டாலொழிய, ஹாலேலூயா, அனுப்ப மாட்டான். யாத்திராகமம் 3:19 ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறார், கையின் வல்லமை. என்ன கையின் வல்லமை? அன்று முதல் கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பிக்க துவங்கினார். எகிப்தியர் வீட்டிலே கூக்குரல் கேட்க துவங்கினது. ஏழை துவங்கி பணக்காரன் வரைக்கும், படியாதவன் துவங்கி படித்தவன் வரைக்கும், ஓ ராஜா முதல் எல்லாருடைய வீட்டிலும் எகிப்தியர் வீட்டிலே கூக்குரல் ஏன் கேட்காம இருக்கும்? அவர் தம்முடைய கையின் வல்லமையை காண்பிக்க துவங்கினார் அல்லவா. எகிப்தியர் வீட்டில் கூக்குரல் இருக்கும் போது இஸ்ரவேலின் வீட்டில் களிப்பின் சத்தம் உண்டாயிற்று. எப்படி இஸ்ரவேலின் வீட்டில் களிப்பின் சத்தம் உண்டாயிற்று? அவர்கள் வீட்டின் நிலைக்கால்களின் மேல் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்தது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. கர்த்தர் தம்முடைய வல்லமை காண்பிக்கிறது சத்துருக்களை அழிப்பதற்காக மாத்திரமல்ல, தம்முடையவர்களை எகிப்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்வீர்கள்? இன்னொரு நற்செய்தியை சொல்லட்டுமா? நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை என்றால், நிழலாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை என்றால், நம் அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, ஹாலேலூயா, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா. ரத்தத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர். ருசித்தவர்கள் ஆர்ப்பரி போடு. ஆண்டவரை நம்மை ரத்தத்துக்குள் மறைச்சு வச்சிருக்கிறதுனாலதான் உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகவில்லை, அணுகவில்லை. ஆமேன் சொல்லுவீங்களா? ஓ, அவருடைய கையின் வல்லமை, அவருடைய பாதம், அவருடைய பாதம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நாகும் 1:3, மேகங்களை ஓ அவர் பாதத்தூளாக வச்சிருக்கிறார். ஓ, காலில் ஒரு தூசி படிஞ்சா தட்டி போடுறது மாதிரி. ஓ, நாம் பார்க்கிற இவ்வளோ மேகங்கள்லாம் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய பாதத்தின் தூள்கள். அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரியவர்! அவ்வளோ பெரிய தேவன் அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு சமீபமாய். ஹாலேலூயா. அவ்வளோ பெரிய தேவனை குறித்து தாவீது சொல்லுகிறார், என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் பேசுறது, நான் நினைக்கிறது எல்லாம் அறிந்திருக்கிறார். யோ, இவ்வளவு பெரிய மேகங்களே அவருடைய பாதத்தின் தூளாயிருக்கும் போது நாம் அவருக்கு முன்பாக எம்மாத்திரம், எம்மாத்திரம். ஹாலேலூயா. தூசியை போல உதறி தள்ளாமலே ஆண்டவர் பேதுருவை கொண்டு எழுதினார், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள், ராஜாக்களாகவும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இவ்வளவு வல்லமையுள்ளவர் தம்முடைய வல்லமையோடு வரப்போகிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகை குறித்து சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுதி வைத்தார், சகரியா 14:4, அவர் ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள், அவருடைய பாதங்கள் அந்த மலையில பட்டதும் என்ன ஆகும் தெரியுமா? அந்த மலை இரண்டாக பிளக்கும், தாங்காது, தாக்கு பிடிக்க முடியாது. அப்படி என்றால் ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? மலை போல சத்ருவானவன் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் பயப்பட தேவையில்லை, அப்பாவின் கால்கள் பட்டாலே போதும். ஓ, ருசித்தவர்கள் ஆர்ப்பரி போடு. ஆகவேதான் கர்த்தர் இப்படி எழுதி வைத்தார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஹாலேலூயா. சத்ருவானவன் மலை போல எழும்பி நிற்பா, பிரச்சனை போராட்டங்கள் மலை போல எழும்பி இருக்கும், அதை பார்க்காதீங்க, அதுக்கு மேல அப்பா கால் வைக்கிறது வரைக்கும் தான் அது நிற்கும். ஹாலேலூயா. ருசித்தவர்களுக்கு சும்மா இருக்க முடியாது. இவ்வளவு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா. இவ்வளவு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும் பாக்கியம். ஓ ஹாலேலூயா, ஹாலேலூயா. தம்முடைய வல்லமையோடு அவர் வரப்போகிறார். அப்படி என்றால் கேட்கலாம், இவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர் ஏன் 3 கல்லறைக்குள்ள இருந்தார்? இவ்வளவு வல்லமை உள்ள கர்த்தர், அவர் மரிக்க வேண்டும் உண்மைதான், மரித்ததும் உடனே அவர் உயிர் தெழும்பி இருக்க வேண்டியது தானே, அவர் ஏன் 3 என் ஆண்டவர்
செய்கிறதை சொல்லுகிறவர், சொல்லுகிறதை நிச்சயமாய் செய்கிறவர். அவர் ஒரு விஷயம் சொன்னதை அடுத்த விஷயம் இருந்தால் ஐயோ தெரியாம சொல்லிட்டேனேன்னு சொல்றவர் கிடையாது. பிரைஸ் லார்ட். சிலுவையிலே அவ்வளவு வேதனை, எவ்வளவு அவரை வேதனைப்படுத்த முடியுமோ வேதனைப்படுத்தினாங்க, எவ்வளவு இரிட்டேட் பண்ண முடியுமோ இரிட்டேட் பண்ணாங்க. ஆனாலும் அவர் தேவனே தான் நோக்கி பார்க்கிறாரே தவிர, ஆண்ட கொஞ்சம் வேதனை பெறுகிறது நிமித்தமாய் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு உயிர் தெழுந்த பிறகு ஆண்டவரே நான் அப்படி பேசியிருக்க கூடாது, பிதாவே நான் தெரியாமல் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் எல்லாவற்றையும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணார். என்னெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க சாத்தா, என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பார்த்தான். ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வரவில்லை. இப்போ பேசிட்டு பிறகு சாரி தெரியாம பேசிட்டேன்னு சொல்றக்கூடிய அந்த நிலைமைக்குள்ளாக கிறிஸ்து போகவில்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்வார். தேவையில்லாத ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வராது. பிலாத்துக்கு முன்னாடி அமைதியா நிக்க வேண்டிய இடத்துல அமைதியா இருந்தார் அவர். அவருடைய வார்த்தைக்கு முன்னாடி நிக்க முடியுமா? இயேசுவை பிடிக்க சேவகர்கள் எல்லாம் போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், யாரை தேடுறீங்கன்னு. அப்போ சொல்றாங்க, நாங்க நக்சலையனாக இயேசுவை தேடுறோம். ஆண்டவர் சும்மா தான் சொன்னார், நான் தான் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை புறப்பட்டதும் பிடிக்க வந்தவங்க டமார்னு கீழே விழுறாங்க. நான் தான் என்கிற ஒரு வார்த்தைக்கு வல்லைப்பைக்கு முன்னாக ஒரு கூட்ட சேனை கீழே விழுந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மோடு பேசி நம்மை தேற்றி உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். என்ன சொன்னா, ஜனங்கள் அடையாளத்தை கேட்டபோது, பரிசேயரும் சதுசேயரும் அடையாளத்தை கேட்டபோது கர்த்தர் அடையாளத்தை கொடுத்தார். மத்தேயு 12 அதிகாரத்தின் 38 வசனம் துவங்கி வாசிக்கலாம். மத்தேயு 12 அதிகாரம் 38 வசனம் துவங்கி. அப்பொழுது வேத பாரகர்களும் பரிசேயர்களும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத உபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி, வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இதயத்தில் இருக்க வேண்டும். இது என்ன அடையாளம்? இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆண்டவரே, எலியா மாதிரி வானத்திலேருந்து ஏதோ அக்னி ஏதோ இறங்கினா அது ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். ஆனால் மீனின் வயிற்றில் இருந்ததை மாத்திரம் நாம் பார்க்கக்கூடாது. ஒரு காரியத்தை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? யோனா மீனின் வயிற்றில் 3 இரவும் பகலும் இருந்து அதன் பிற்பாடு வெளியே வந்தபோது அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த ஒரு பெரிய பட்டணம் காக்கப்பட்டது. அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருந்த ஒரு பெரிய பட்டணம் மீட்கப்பட்டது. என் ஆண்டவர் சொன்னா, யோனாவை போல நானும் இருக்கணும். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? ஒரு திரள் கூட்டம் அந்த பெரிய மீட்பை. அன்று ஒரு சாதாரண மனிதன் ஹல்லேலூயா மீனின் வயிற்றில் 3 இருந்து வெளியே வந்தது நிமித்தமாக ஒரு பெரிய பட்டணம் மீட்கப்படுமானால், உன்னதமான தேவனுடைய குமாரனும் கர்த்தத்துவத்தை தோளில் உடையவரும் வார்த்தையில் வல்லமை உள்ளவரும் 3 பூமியின் இதயத்தில் இருந்து வெளியே வந்தது நிமித்தமாய் அல்லவா இன்று ஒரு திரள் கூட்டம் இந்த பெரிய மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே தேவன் என்னையும் உங்களை வைத்திருக்கிறாரே. ஹாலேலூயா. அவர் சொன்னதை செய்கிறார். அடையாளமாக அவர் காண்பித்துக் கொடுக்கிறார், அடையாளமாக காண்பித்துக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு. 1 பேதுரு 3:19 எடுக்க வேண்டாம். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த ஆவியிலே காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆவிகளிடத்தில் போய் பிரசங்கம் பண்ணினார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. பிரைஸ்ல அதை அப்படியே நம்ம மொட்டையாக படித்தா ஒன்றுமே புரியாது. ஆனால் புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, He went and made proclamation. அவர் proclaim பண்றார், அவர் பிரகடனம் பண்றார். காவலில், பாதாளத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஆவிகளிடத்தில் போய் அவர் பிரகடனம் பண்றார். என்ன proclaim பண்றார்? அவர் victory, அவர் எடுத்த ஜெயத்தை அவர் பிரகடனம் பண்ணுகிறார். பிரைஸ் சொல்லார். எந்த ஒரு மனிதனுமே இந்த மரணத்துக்கு முன்பாக அல்லது இந்த பாதாளத்துக்கு முன்பாக அவன் விழுந்து போவார். ஹாலேலூயா. ஒரு மனிதனின் உயிர் பிரியும் போது அவன் பாதாளத்துக்கு நேராக போவார். அவன் இந்த பாதாளத்தை
நகரத்தின் வாசல் காவலுக்குள்ளே தான் இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். அருமையாண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து நேர அந்த காவலில் வைக்கப்பட்டிருந்தவரிடத்துல போனார், போய் சொல்லுகிறார், நான் ஜெயித்தேன். அந்த காவலில் வைக்கப்பட்டிருந்த அவருடையவர்களை அந்த பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்து பரதீசுக்கு, ஹாலேலூயா ஹாலேலூயா, அவர் ப்ரோக்ளைம் பண்றார், ஜெயத்தை ப்ரோக்ளைம் பண்றார். ஹாலேலூயா. அன்று வரைக்கும் ஆகவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், 49வது சங்கீதத்தின் ஹாலேலூயா 13 முதல் வாசியுங்கள். 49வது சங்கீதம் 14-15 வசனங்கள். ஆட்டு மந்தை போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள், மரணம் அவர்களை மேய்ந்து போடும், செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள், அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். பாதாளம் அழிக்கும். Praise the Lord. ஆனால் அடுத்த வார்த்தை, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைத்து மீட்பார். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னார், இந்த பாதாளத்துக்குள்ள போனவங்க வெளியே வர முடியாது, இந்த பாதாளத்துக்குள்ள போனவங்க வெளியே வர முடியாது. பரதீஸ் என்று ஒன்று ஓப்பனானது கிறிஸ்து சிலுவையில் மரித்தது நிமித்தமாக தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த பாதாளத்திலிருந்து எப்படி அவர் வெளியே கொண்டு வந்தார், எப்படி அவரால் வெளியே கொண்டு வர முடிந்தது, இதை தான் கர்த்தர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். யோவானே, என் கரத்தை பார், இதோ மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் என் கையில் இருக்கிறது, இதை நான் பெற்றுக் கொள்ளும்படியாய் நான் மரணத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்க அல்லவா ஆபிரகாம் துவங்கி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் காத்திருந்தார்கள், இந்த மகா பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள. தகுதி இல்லாத நம்மை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறாரே. உலகம் ஐஸ்வர்யமாய் வாழட்டும், செல்வ செழிப்பாய் வாழட்டும், அதிகாரம் பணம் எல்லாவற்றையும் வைத்து வாழட்டும், ஆனால் அவர்கள் பாதாளத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்படுவார்கள், கிடத்தப்படுவார்கள், அதிலிருந்து அவர்களுக்கு வெளியே வர முடியாது. ஆனால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளையே, அவர் சிலுவையில் ஜெயித்தது அந்த ஜெயம் அவருக்கு மாத்திரம் கொண்டாடுவதற்குள்ள ஜெயம் அல்ல, அவருடையவர்களும் சேர்ந்து கொண்டாடுவதற்குரிய ஜெயம். ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்போடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தார், ஆகவே என்னையும் ஜெயிக்க வைப்பா. ஹல்லேலூயா. அவர் நேரா போய் காவல்ல வைக்கப்பட்டிருந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு வராரு. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு, அநேக பரிசுத்தவான்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று, அநேகரோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்றல்ல, காணப்பட்டார்கள். கர்த்தர் பல காட்சிகளை காண்பித்துக் கொடுக்கிறார், பல கல்லறைகள் திறக்கப்பட்டது, பல காட்சிகளை காண்பித்துக் கொடுக்கிறார். எஸ், அவர்கள் பாதாளத்திலிருந்து ஒரு பெரிய ப்ரொமோஷன். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடையாது, இது எல்லாருக்கும் கிடையாது, அவருக்காய் காத்திருக்கிறவர்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், பிரைஸ்லா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுவீங்களா? இவ்வளவு வல்லமை உள்ளவர் வரப்போகிறார், இவ்வளவு வல்லமை உள்ளவர் வரப்போகிறார். அவர் எப்படி வரப்போகிறார்? அவர் வல்லமையோடு, மிகுந்த மகிமையோடு, மகிமையோடு வரப்போகிறாரா? எஸ், அவர் மகிமையோடு வரப்போகிறார். அந்த மகிமையின் விசேஷம் என்ன? அண்டு மோசை ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், மோசை, நீ என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் தான், நான் உன்னை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தது உண்மைதான், ஆனாலும் இந்த மகிமையை பார்த்தா ஒருவனுக்கும் உயிரோடு இருக்க முடியாது. இந்த மகிமையை பார்த்தா ஒருவனுக்கு உயிரோடு இருக்க முடியாது. பிரேசலா. மோசே திணறி இருக்கிறா, மோசேக்கு கொஞ்சம் சோர்வு வந்திருக்கும் இல்லையா? அல்ல, அவன் விரும்பி கேட்டது மகிமை, நம்ம இன்னும் கேட்காததும் அந்த மகிமை தான். ஹல்லேலூயா. அந்த மகிமையை பார்த்தா ஒருவனுக்கும் உயிரோடு இருக்க முடியாது. அப்படி என்றால் அவர் மிகுந்த மகிமையோடு இந்த பூமியில் வரும்போது பூமியின் கதி என்னாகும்? அவர் மிகுந்த மகிமையோடு இந்த பூமியில் வரும்போது, ப்ரைஸ் தி லார்ட், நாம் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளவு வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் மலையில் இறங்கி மோசையோடு பேச வரும்போது அந்த ஆண்டவர் சொன்னார், மோசே மாத்திரம் இங்கே வா, மலையை சுற்றி ஒரு எல்லை போடு, அதுக்குள்ள யாரும் வரக்கூடாது. மகிமை பொருந்தினவர் மகிமையாய் வருவார் என்றல்ல, அவர் மிகுந்த மகிமையோடு, அவர் மிகுந்த மகிமையோடு இந்த பூமியில் வரப்போகிறார்.
அவன் மிகுந்த கர்த்தருடைய நாளை சகிப்பவன் யார்? தேவ ஜனமே, அவர் வரும்போது பூமியிலிருந்து பார்த்து புலம்புகிற கூட்டத்தில் நாம் காணப்படுவோமே. ஆனால் நம்மை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் வேறு கிடையாது. அநேகர் சத்தியத்தை அறியாமல் புலம்புவார்கள். அநேகர் இவரை குத்தினோமே என்று புலம்புவார்கள். ஆனால் நாமும் அந்த கூட்டத்தில் இருந்தால் என்ன சொல்லி புலம்புவோம்? கர்த்தர் என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னாரே, புரிய வச்சு பேசினாரே. பிரைஸ் தி லார்ட். அவர் வரப்போகிறார், மிகுந்த மகிமையோடு வரப்போகிறார். ஆனால் மகிமையை காண விரும்புகிறவர்களுடைய விருப்பத்தை அவர் ஒருபோதும் தள்ளவில்லை. அவன் மகிமையை காணும் வரைக்கும் என் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து நில்லு. அங்கே நான் கடந்து போகும்போது அந்த கண்மலை வெடிப்பிலே நான் உன்னை வைத்து பாதுகாப்பேன். ஹாலலூயா. மகிமை வெளிப்பட்டது. மகிமை வெளிப்பட்டதின் அடையாளம் என்ன? மோசையின் முகம் பிரகாசித்தது. ஹாலேலூயா. அந்த மகிமையை காணாதவர்கள், அந்த மகிமை வெளிப்பட்டதின் ஒரு அம்சமாக மோசேயின் முகம் பிரகாசித்தது. மோசே வர ஜனங்களுக்கு பார்க்க முடியல. ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? மோசே வர அவங்களால ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. ஓ, மோசே முகத்தை பார்க்க வர அவங்க பயந்தாங்க. அப்படி என்றால் அவர் மகிமை பொருந்தினவராய் இந்த பூமியில் வரும்போது இந்த உலகம் எப்படி தாங்கோ, இந்த உலகம் எப்படி தாங்கோ என கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கைவிடப்படுகிற லிஸ்ட்ல நாம் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஹாலேலூயா அவர் வரப்போகிறார். ஹாலேலூயா. எப்படி வரப்போகிறார்? யாரோடு வரப்போகிறார்? சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 14வது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தின் கடைசி ரெண்டு லைன் வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தர் வருவார். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே. தேவரீரோடே. எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். எல்லா பரிசுத்த. அப்போ தேவன் யாரோடு வரப்போகிறார்? பரிசுத்தவான்களோடு. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்தின் 31வது வசனம். மத்தேயு சுவிசேஷம். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர் அவரால் அவர்கள் இந்த ரெண்டு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை கண்டுகொள்ள முடியும். அவருக்கு அவரிடத்திலே ஒரு பெரிய தூத சேனையே இருக்கிறது. இந்த தூத சேனையை அவர் வருகைக்கு முன்பதாக அனுப்புகிறார். அவர் வரும்போது தூதர்களோட அல்ல, தூத சேனையை முன்பாக அனுப்பிவிட்டு அவருடையவர்களை அவர் கூட அழைத்து கொண்டு வருகிறார். மனிதனுடைய படைப்பு தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் மனிதன் படைக்கப்பட்டான். உண்மைதான். தேவதூதனிலும் சிறியவனாய் படைக்கப்பட்டது உண்மைதான். ஹாலேலூயா. அற்பமாய் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் நீர் அவனை எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். காபிரியல் மீகாவேல் உட்பட பெரிய தூத சேனை அவருக்கு இருந்தும் அவர் தூதர்களோடு அல்ல, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களோடு வரப்போகிறார். ஓ ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி என்றால் தேவன் நம்மை எதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறார்? எதற்காக? என்ன பெரிய பாக்கியம்? இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? காபிரியல் மீகாவேல் மற்ற பிரதான தூதர்களுக்கு கிடைக்காத ஒரு மகா பெரிய பாக்கியம் பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்குமானால் இதை விட மேன்மை வேறு என்ன? இதை விட பாக்கியம் வேறு என்ன? ஹாலேலூயா. இதை யாரும் இழக்க கூடாது. இதெல்லாம் வேணும். இதுக்காக அல்லவா உள்ளம் துடிக்கணும். இன்னைக்கு நாம் கண்ணீர் வடிப்பது எதற்காக? எதற்காக? ஒரு நாளாவது நினைக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட போது அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் என்ன சொன்னாங்க? இவர் மூன்றாவது நாளில் உயிரோடு எழும்புவார். சீஷர்களுக்கு இந்த அறிவு இல்லை. அவரோடு கூட இந்த சீஷர்கள் இதை நினைக்கவில்லை. ஆனால் இயேசுக்கு விரோதமாக எழும்பின பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த வார்த்தையை நினைவில் வைத்திருந்தார்கள். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்னைக்கு அவரோடு இருக்கிறவர்களுக்கு இதை குறித்த சிந்தை
நஷ்டப்பட்டு போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமோ இப்படிப்பட்ட எண்ணத்திலிருந்து தேவ பிள்ளைகளை வெளியே கொண்டு போய்விட்டது. என்ன பரிதாபம், என்ன பரிதாபம்! தேவன் நம்மை எவ்வளவு விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார் தெரியுமா? தேவ தூதர்களோடு சிறியவர்களாய் நம்மை படைத்தது உண்மைதான். ஆனால் இது எவ்வளவு நாளைக்கு? இது கிறிஸ்துவின் வருகை மட்டும். கிறிஸ்து வரும்போது உண்டாகிற மேன்மை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. ரெண்டாவது ரேங்கில் இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஹாலலூயா. எல்லாம் வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கவன் திடீர்னு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிகிறது? ஓ, அற்பமா எண்ணப்பட்டு ஹாலலூயா. நான் உன் அருகே கிடந்து வந்த போது, நான் உன் அருகே வந்த போது ரத்தத்தில் கிடந்திருந்த உன்னை பார்த்து, ஓ, மிதிப்படுவதற்கு ஏதுவாய் ரத்தத்தில் கிடந்திருந்த உன்னை பார்த்து பிழைத்திரு பிழைத்திரண்டு சொல்லி உன்னை வாழ வைத்த எதற்கு தெரியுமா? உனக்கு ஜீவன் தந்தது எதற்கு தெரியுமா? அவர் வரும்போது, அவர் வரும்போது, ஹல்லேலூயா, ஜீசஸ் அவர் வரப்போகிறார், நம்ம ஆண்டவர் வரப்போகிறார், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவர் என்ன அழைச்சிட்டு வரணும்பா, என்ன அழைச்சிட்டு வரணும்பா? நான் புலம்புற கூட்டத்தில் இருக்கக்கூடாது, நான் புலம்புற கூட்டத்தில் இருக்கக்கூடாது. Praise the Lord. தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணின தாவீதின் சகோதரர்களை கர்த்தர் புறக்கணித்தார். தகுதி இல்லை என்று தகப்பன் எண்ணின தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது. உலகம் தள்ளட்டும், தள்ளட்டும், தள்ளட்டும். நீங்கள் ஆராதிக்கிற தேவனையே உலகம் தள்ளப்பட்ட கல்லாக அல்லவா தள்ளினது? ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லை, விலையேறப்பட்ட கல்லாய் பார்த்தவர்களை, ஹல்லேலூயா, உலகம் தள்ளும் போது பரலோகத்தில் இருக்கிற கண்கள் அவர்களை விலையேறப்பட்டவர்களாய், விலையேறப்பட்டவர்களாய் பார்க்கும். எப்பொழுது இந்த ரிவார்டு கிடைக்கும், எப்பொழுது இந்த பலன் கிடைக்கும்? அவர் வரும்போது, அவர் வரும்போது. அவர் வரப்போகிறார், அவர் ஏன் தாமதிக்கிறார்? ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட நானும் இருப்பேன் என்று? கை தூக்கவோ எதுவுமே செய்ய வேண்டாம். உங்களுக்குள்ள இந்த கேள்வி, ஓ, நான் இருப்பேன் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் இவ்வளவு நாள் ஆராதித்து என்ன பலன்? அப்படி சொல்ல முடியவில்லை என்றால் அப்பா டேடின்னு கூப்பிட்டு என்ன பலன், என்ன பலன், என்ன பலன்? இது வேண்டாமா? ஓ, இருதயத்தில் உணர்வு உள்ளவர்களா, இனி உள்ள நாட்களில் ஹல்லேலூயா, கர்த்தர் வரப்போகிறார், கர்த்தர் வரப்போகிறார். இயேசுவின் நாமத்திலே இதற்கு முன்பாக சொன்னதை இப்போதும் சிறிதும் தயக்கமின்றி சொல்ற, நம்முடைய நாட்களில் கிறிஸ்து வரப்போகிறார், நம்முடைய நாட்களில் கிறிஸ்து வரப்போகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறி விட்டன. இனி நிறைவேற வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ராஜாதி ராஜாவின் வருகை. ஓ, எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களா, அல்லது இந்த சத்தத்தை கேட்டு ஆதாமை ஏவாளையும் போல ஓடி ஒளிய போகிறோமா? ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருவார், பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார் என்றால் அந்த பரிசுத்தவான்களா, பரிசுத்தவான்களுடைய லிஸ்டில் நாம் இருக்கணும் இல்லையா? அப்படி என்றால் தேவன் விரும்புகிற பரிசுத்தம். என் ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். ஏன் அப்படி சொன்னார்? ஆண்டவர் வரும்போது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் தேவன் நம்மை மாற்றப் போகிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுவது எவ்வளோ பெரிய சுலாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த மாற்ற நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி? பரிசுத்தம் என்கிற ஒரே தகுதி. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்கிற ஒரே தகுதி. மரியாளிடத்தில் கேப்ரியல் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர் உன்னிடத்தில் வெளிப்படுவார். எஸ், அதில் இன்னொரு காரியம் அதுக்கு கீழே மரியாள் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறாள், கர்த்தர் அடிமையின் தாழ்மையை, எஸ், தாழ்மை, கர்த்தர் நோக்கி பார்க்க தாழ்மை வெளிப்பட வேண்டும், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை பார்க்க நம்மில் தாழ்மை வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்க நம்மில் தாழ்மை வெளிப்பட வேண்டும், நம்முடைய கண்கள் அவரை பார்க்க நம்மில் பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் எழுதி வைத்தார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை
தரிசிக்க முடியாது. இந்த பரிசுத்தம் நஷ்டப்பட்டதுனால தானே ஆதாமை தேடி வந்த ஆண்டவர் வந்தபோது அவன் போய் ஒளித்து கொண்டான். அவன் போய் ஒளித்து கொண்டான். சும்மா பாடுறது வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு இருமுறை கூடிவிட்டு போவது அல்ல. நான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், சபையில உன்னத ஸ்தானத்தில் இருப்பதற்காகவா? ஹல்லேலூயா. நான் எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறேன், இந்தெந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவா? அல்லவே, எந்த காரியம் நடந்தாலும் ஸ்தோத்திரம், நடக்கலைனாலும் ஸ்தோத்திரம், எது நஷ்டப்பட்டாலோ இந்த பரம பாக்கியம் ஒரு தேவ பிள்ளைக்கு நஷ்டப்படக்கூடாது. என்ன பாக்கியம், அவர் தம்மோடு தம்முடைய பரிசுத்தவான்களை அழைத்துக் கொண்டு வருவார். இதை நஷ்டப்படாதபடிக்கு, இது நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு கல்யாண விருந்து, ஹாலேலூயா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் புறக்கணித்த போது அந்த எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து சொல்லுகிறார், நீங்க போய் வரவங்க போறவங்க எல்லாரையும் அழைத்து கொண்டு வாருங்கள். எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தால் ஓ, இடம் நிரம்புனது, இன்னும் காலியா இருந்துச்சு, ஆனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, இடம் எல்லாம் நிரம்பிச்சு. தகுதி இல்லாதவர்களெல்லாம் உள்ள கொண்டு வந்தார். அங்கே எஜமான் வந்து பார்த்தது என்ன, எத்தனை பேர் கால் இல்லை, எத்தனை பேருக்கு கண் இல்லை, எத்தனை பேருக்கு பேங்க்ல காசு இல்லை. இப்படியா வந்து அந்த எஜமான் பார்த்தா எத்தனை பேர் வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் எஜமான் கொடுத்த வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள், இது ஒன்றுதான் அவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. இது ஒன்றுதான் தகுதி. பரிசுத்தவான்களாய் தேவனோடு கூட வருகிறவர்களுக்கு பரிசுத்தம் ஒன்றுதான் தகுதி. ஆகவேதான் என் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு காரியத்தையும் நீ மனம் திரும்பு. எபேசு சபை துவங்கி ஒவ்வொன்றாய் கர்த்தர் சொல்ல துவங்கினார், மனம் திரும்பு. இப்படி இருந்தா நான் அடிச்சிருவேன், இப்படி இருந்தா நான் விளக்கு தண்டை அகற்றி விடுவேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் திருந்த திருந்த பல காரியங்களை சொல்லிவிட்டு கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் வரும்போது கர்த்தர் இப்படி சொல்லி முடித்தார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஓ சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த பரிசுத்தம். ஆமே. பரிசுத்தம். இளைய குமாரன் புத்தி தெளிந்து, ஓ, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்களே நல்லா சாப்பிடுவாங்களே, வேலைக்காரங்களே நல்லா சாப்பிடுவாங்களே, அந்த வேலைக்காரர்ல ஒரு ஆளா என்ன வச்சிருந்தாலே போதும்னு சொல்லிட்டு வந்தபோது தகப்பன் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி போகிறான். வேதத்தை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. நான் சொல்லுகிற பகுதியை நேர ஓடி போய் கழுத்தை கட்டி அணைத்தான். உண்மைதா? மகனை பார்த்து தகப்பன் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பினது உண்மைதா? கழுத்தை கட்டி அணைத்தான், முத்தமிட்டான், அன்பை காட்டினான். உண்மைதான். ஆனால் வீட்டுக்குள்ள ஆரம்பத்தில் அழைச்சிட்டு போகல. வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி தகப்பன் ஒரு வேலை செய்தா. என்ன வேலை? வேற காரில் கூட்டு வஸ்திரத்தை எல்லாம் கொண்டுட்டு வாங்க, வஸ்திரத்தை கொண்டுட்டு வாங்க. நீ நேசகுமாரன் தான்ப்பா, நீ பிரியமான பிள்ளை தான்ப்பா, வஸ்திரம் இல்லாம தகப்பன் வீட்டுக்கு போக முடியாது. பரிசுத்த வஸ்திரம் இல்லாமல், ஹல்லேலூயா. சபையே சபையே சபையே, பரிசுத்தமாவது எதற்காக? பந்தி எடுப்பதற்காகவா? பரிசுத்தமாவது எதற்காக? சபையிலே, ஹல்லேலூயா, முதன்மையான ஸ்தானத்தில் உட்காருவதற்காகவா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கர்த்தர் சொன்ன காரணம் என்ன? ஓ, மேன்மையா எண்ணப்பட்ட தூதர்களை காட்டிலும் தேவன் தம்முடையவர்களை உன்னத ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். கிரீடங்கள் அவர் கையில் இருந்தது. கிரீடங்கள் ஒரு தூதனுக்கு அவர் கொடுக்கல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. காபிரியலுக்கு வைக்கப்படாத கிரீடம், மீகாமேலுக்கு வைக்கப்படாத அந்த கிரீடம். ஓ, நான் பலவீன திக்குவாய, ஓ ஹல்லேலூயா, கண் பார்வை சரியில்லாத திக்குவாய, பலவீன, தன்னுடைய குறைகளை அடிக்கடிக்கு சொன்ன பவுல் சொல்லுகிறான், காபிரியலுக்கு அந்த கிரீடம் வைக்கப்பட்டது, எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உன்னத ஸ்தானத்தை நாம் அடையக்கூடாது என்பதற்காகவே சத்துருவானவன் இப்படிப்பட்ட எண்ணம் கூட நமக்கு வராதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சீஷர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் ஆயத்தமாயிருங்கள்,
ஆயத்தமாயிருங்கள். ஏன் ஆயத்தமாயிருக்க வேண்டும்? அவர் இன்ன நாழிகையில் வருவார் என்பது யாரும் அறியவில்லை. பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் வருவா. ஹாலலூயா, ஹாலலூயா. எத்தனை பேர் உள்ளோ, எத்தனை பேர் உள்ளோ, அது இயங்குகிறது. ஒரு கூட்டம் ஓடி ஒளியும், ஒரு கூட்டம் புலம்பும். என கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து, சர்ச்சுக்குள்ள இருந்து, கீழே இருந்து, வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஹாலலூயா. பாரத்தோடு சொல்றேன், புலம்புகிற கூட்டத்தில் இருக்கிற ஒருவரும் காணப்படக்கூடாது. ஹாலலூயா. ஒரு கூட்டம் அவரோடு யுத்தம் செய்யும், ஒரு கூட்டம் அவருக்காக யுத்தம் செய்யும். அவருக்கு எதிர்த்து யுத்தம் செய்கிற கூட்டத்தில் ஒருவராயவா? அவருக்காக யுத்தம் செய்கிற கூட்டத்தில் ஒருவராகவா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வரப்போகிறா, கர்த்தர் வரப்போகிறா. ஹாலலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு அப்படியே நாம் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தின் தேவன் நம்மை பரிசுத்தம் பண்ண வேண்டும். சமாதானத்தின் தேவன் பரிசுத்தம் பண்ண வேண்டுமானால் அன்று தாவீது தன்னை அர்ப்பணித்தானே, நீரனை கழுவோ, நீரனை சுத்திகரியோ, அப்பொழுது நான் சுத்தமாவேன். அன்று தேவ சமூகத்தில் ஏசாயா கதறினானே, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவர், என்னை சுத்தமாக்கும். அப்பொழுது கர்த்தர் அவனை சுத்தமாக்கினாரே. அன்று பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் நின்ற போது, அவனுக்கு விரோதமாய் சாத்தான் குற்றம் சாட்ட வந்த போது, கர்த்தர் சாத்தானை கடிந்து கொண்டு அவனுடைய வஸ்திரங்களை மாற்றி சுத்தமான பாகை அவன் தலையில் வைத்தாரே. எஸ் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர் மாத்திரமல்ல, அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் கூட. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இந்த பரிசுத்தத்துக்காக இயங்குவோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஹாலலூயா, ஹாலலூயா. கர்த்தருடைய வார்த்தையை, ஹாலலூயா, கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமாய் பேசிக் கொண்டு வருகிறார். ஹாலலூயா. இந்த செய்தி இது முடிவல்ல. ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவல்ல பரிசுத்தம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் தான் பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பரிசுத்தம் இல்லாம நான் எத்தனை வருஷம் விசுவாசி சொல்லி என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே பரிசுத்தம் தோங்குகிறதோ, எங்கே பரிசுத்தம் வெளிப்படுகிறதோ, அங்கேதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் முடிவல்ல பரிசுத்தம். ஹாலலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. எல்லாரும் சேர்ந்து நம்பிக்கையோடாமே ஒரே சத்தமாய் பாடுவோம், ஹாலலூயா. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோ. ஆண்டவரே, பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகடுடானவை சமமாடுவோம். கரையில்லாமலே, கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே, குற்றமில்லாமலே, கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. வருகிறார், எதிர்கொண்டு செல்லும். நல்ல நல்ல கனி கொடா, மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா, மரங்கள் எல்லாம்
ஆழத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் ராஜா வருகிறாரே. ராஜா வருகிறார். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே வாழ்ந்து சொல்லுங்க, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து எதிர்கொண்டு செல்லுவோம். நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம்.